வணக்கம். பர்வதாசனம் செய்வதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். யோகா கலையால் உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை கட்டுக்குள் கொண்டு வர பெரும் பங்கு வகிக்கிறது. யோகாசனம், தியானம், மூச்சு பயிற்சி இவைகளை எப்போதும் கிழக்கு முகம் பார்த்தோ அல்லது வடக்கு முகம் பார்த்தோ பயிற்சி செய்தால் நல்லது. பருத்தி துணியினாலான உடைகளை அணிவது நல்லது. உடலை மிகவும் இறுக்கி ஆசனங்களை செய்யும் போது அழுத்தி வலிப்பதாக இருக்கக்கூடாது. அதே போலவே உள்ளாடைகளை மிகவும் தொளதொளவென்று இருக்கக்கூடாது. நேரமில்லாமல் வருந்து போவர்கள் காலை நேரத்தில் தியானம், மூச்சு பயிற்சி செய்துவிட்டு மாலை நேரத்தில் யோகாசனம் செய்யும் பயிற்சியை செய்யலாம். செய்முறை: விரிப்பில் கவிழ்ந்து படுக்கவும், கைகளை நெஞ்சுக்கருகே பக்கவாட்டில் கொண்டு வரவும், உள்ளங்கை பகுதியினையும் பாதங்கள் இரண்டையும் தரையில் பதித்தபடி உடலை மேலே நோக்கி முக்கோண வடிவத்தில் படத்தில் உள்ளபடி உயர்த்தவும். பின்பு தலையினை இரு கைகளுக்கிடையே தொங்கவிடவும். இப்படி 20 வினாடிகளில் இருந்து நிதானமாக உடலை பழைய நிலைக்கு கவிழ்த்தி கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இந்த ஆசனத்தை 3 முதல் 5 முறை செய்யவும். இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் ஒரு தலைவலி, கண்ணீர் முட்டல் போன்ற கண் நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஆசனம் செய்யக்கூடாது. பலன்கள்: தலை, மூளை பகுதி, கழுத்து, மார்பு, நுரையீரல் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக அமையும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். கண் பார்வை சீராகும். கை, கால்கள், மூட்டுக்கள் பலமடையும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.